நான் விக்ரம் செல்வா. ஸோ இந்த படம் எனக்கு வாய்ப்பு எப்படி கிடச்சிதுன்னா, ஆக்சுவலி ராம்பால சார் நான் தில்லுக் தூட் 1 பண்ணும்போது நான் போய் மீட் பண்ணேன். ஸோ ஒரு வாய்ப்புக்காக அவர் ஆக்சுவலி என்னை ஞாபகம் வச்சு எனக்கு தில்லுக் தூட் 2 ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு கால் பண்ணார், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னும்போது பயங்கர ஹாப்பி. ஸோ இந்த ப்ராஜெக்ட் த்ரூ ஆகும்போது ஃபஸ்ட் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் மீடியா அப்படின்னும் போதே பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி அண்ட் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ், ஏன்னா ஒரு அறிமுக மியூசிக் டைரக்டர் ஓகே பண்ணதுக்கு. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங் சப்ஜெக்ட். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 400 மூவிஸ்க்கு மேலே நான் ப்ரோக்ராமராக ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் என்னென்னா ஒரு காமெடி ஜானர், காமெடி ஜானர்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான காமெடி ஜானர். என்னென்னா இதில் வந்து சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வந்து, ஐ மீன் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், காமெடி வரும், சடனாக சீரியஸ் வரும், சடனாக ஒரு சென்டிமெண்ட் வரும், இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது. ஸோ ஆர்ஆர் ஸ்கோர் பண்ணது கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது இந்த படத்தில். அண்ட் சாங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சாங் வந்து படத்தில் இருக்குது, ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு சாங் பண்ணோம், பட் லாஸ்ட் மூமெண்ட் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் சேஞ்ச் பண்ணதுனால ஒரு சாங் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ ஒரு சாங் வந்திருக்கு, அதுவும் ஃபுல் சிச்சுவேஷன் சாங், ஒரு மாதிரி அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிஃப்ரெண்டான இது இருக்கும். சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா புரியாத மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். மெயின் சாங் மட்டும் புரியும், அண்ட் அந்த பிஜிஎம்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் த மூவி அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங். வந்திருக்க எல்லாம் ப்ரெஸ் மெம்பர்ஸ்க்கும் தேங்க்யூ. என் பேர் ராஜா பட்டாச்சார்ஜி, நான் அந்த படத்தோட கேமராமேன். இந்த மூவியில் ஒர்க் பண்ண எனக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் ராம்பாலா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் பண்ணதே ரொம்ப ஃபன்ஃபுல்லிங்காக இருந்தது. அது வந்து மூவிலேயே இருக்கும் லைக் இருக்கும்ன்றது என்ன நம்பிக்கை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்றது. தேங்க்யூ. இந்த படத்துக்கு ஒரு நல்ல பேர். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேர்த்துக்கும், இந்த படத்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தை வெளியே சொல்கிறவங்க அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உண்மையிலேயே ஒரு ஒரு படத்துலேயும் ஒரு ஒரு நிகழ்ச்சி வைக்கிறாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் வந்து ஒரே நிகழ்ச்சி தான் வைப்பாங்க, ஆடியோ ஃபங்க்ஷன். அது கூட வந்து அந்த காலத்தெலாம் கிடையாது, இப்போ லேட்டஸ்ட்டாக தான். ஆனால் படம் ரிலீஸ் ஆகி ஓடினதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வைப்பாங்க, 50வது நாள், 100வது நாள் அப்படின்ட்டு. அதெல்லாம் இப்போ இல்லை. பட் எனிவே, அது இருக்கோ இல்லையோ, இந்த உலகம் இருக்கும் வரை சினிமா உலகம் இருக்கும், அதில் என்ற மாற்று கருத்து இல்லை. நான் எப்பவுமே சொல்கிறேன், நான் ஒரு சினிமா உலகத்துக்கு புதுசாக ஒரு ப்ரொடியூசர் வந்தால் அந்த ப்ரொடியூசரை காப்பாற்றுற பொறுப்பு நம்ம அனைவருக்கும் உண்டு. ஆனால் அப்போ தான் அவர் அடுத்த படம் எடுப்பார். இந்த காலத்தில் அது கொஞ்சம் மாறிப்போச்சு. ஏண்டா வந்தோம் அப்படின்னு சில ப்ரொடியூசர்லாம் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் வெவ்வேறு, அதை விட்டுருவோம். இப்போ இந்த படத்தை பற்றி பேசுவோம். இந்த படத்தை நடிச்சிருக்கனே தவிர இந்த படத்துடைய கதையோ இல்லை இதோட மற்ற விஷயம்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு கொடுத்த காட்சி எந்த அளவுக்கு டைரக்டர் எதிர்பார்த்தாரோ, ஓரளவுக்கு அது ஒரு பாதியாவது பண்ணியிருப்பேன் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் அந்த டைரக்டர்கிட்ட பிடிச்ச விஷயம் எனக்கு ராம்பாலா சார் பழக்கமே கிடையாது. தில்லுக்கிட்டுங்கிற படத்தில் வந்து சந்தானம் கூப்பிட்டு ஒரே ஒரு சீன் இருக்குது கொஞ்சம் பண்ணுங்கன்னாரு, பண்ணேன். அதுலேயே வந்து இந்த டைரக்டர் வந்து என்னை பாராட்டினார், நடிகையா அப்படிங்கிற மாதிரி, எனக்கு தெரியாமல். அதை விட்டுருவோம். அப்புறம் இந்த படத்துலையும் கூப்பிட்டாரு, டைலாக் சொன்னால் நடித்தா என்ன முடிஞ்சு போச்சு. ஒரு சாமியார் கேரக்டர், இந்த சினிமா உலகத்தில் நான் வந்து பண்ணால் சாமியார் இல்லைன்னா குடியாரன், இந்த ரெண்டு தான். அது ஏற்கனவே நான் வந்து ஒரு மேடையில் சொல்லியிருக்கேன், சிவகுமார் சார்கிட்ட நான் சொன்னேன், நான் ஊர் விட்டு போகிறேன் சார், இது 35 வருஷத்துக்கு முன்னால், இப்போ இல்லை. ஏன் என்ன சார், சினிமாவில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், ஷூட்டிங் இல்லை, வேலையும் இல்லை, கல்யாணம் வளர்ந்தாலும் போவேன், எவனும் கல்யாணமும் பண்ண மாட்டேன்றான், இப்படிலாம் அவனை சொல்லிகிட்ருக்கேன். கவலைப்படாத மயில்சாமி, எதுக்குமே நம்ம வந்து ஊரை விட்டு வெளியே வந்துட்டோம்னா மறுபடியும் அந்த ஊருக்கு போகும்போது நம்ம பெமிலியாக தான் போனோம். இப்போ நீங்கள் போனால் உங்கள் ஊரில் மதிப்பானுங்களா, வரும்போதே மதிக்கல சார், போகும்போது மதித்தேன், என்ன மதிக்கட்டேன் அப்படிலாம் சொல்லாத. நான் கூட தான் உன்ன மாதிரி ஊர் விட்டு போனாலும் முடிவு பண்ணேன். அப்போ ஒருத்தர் சொன்னார், உனக்குன்னு ஒரு கேரக்டர் கிடைக்கும்னார்,
என்ன கேட்டால் சிவகுமார் சாருக்கு முருகர் கேட்டு கொடுத்தாங்க. முருகருக்கு அவர் விட்டால் அழகான ஆள் யாருமே கிடையாது. அந்த மாதிரி உனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கிடைக்குன்னு அவர் சொன்னார். கொடுத்தாங்க குடிகாரன் கேரக்டர். எல்லா படத்துலையும் குடிகாரன். இப்போ கொஞ்சம் படத்தில் சாமியாராக கொடுக்குறாங்க, நல்ல சாமியாராக கொடுக்க மாட்டாங்கிறாங்க. காரணம் நல்ல சாமியார் நம்ம பூமியில் இல்லை, வேறு ஒன்றும் காரணம் கிடையாது. அதில் ஒரு டைலாக் சொல்லும்போது நானும் சிவா சார் பேசிகிட்டு இருப்போம், நம்ம சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம், அவன் கதை சொல்கிறான், வேற ஒரு குரூப் பேசிகிட்டு இருக்கோம் எங்கள் கீதாப்பில். அப்போ நான் சொல்லுவேன், கதையை கேட்போம், காமெடியாக இருந்தால் சந்தானத்துக்கு சொல்லுவோம், ஆக்ஷன் தப்பினா அஜித்துக்கு சொல்லுவோம். நேரம் அந்த இடத்துல எழுதி கொடுத்தாரு. நான் என்ன இப்போது குறுகிய டைமில் கூட அந்த யோசிக்காமல் சொல்கிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த யூடியூப்பில் போனால் லொல்லு சபாங்கிற பேரில் எத்தனை பஞ்ச் அடிச்சிருக்காருங்கிறது இப்போ தான் தெரியுது. சந்தானம் பேசுகிற வசனமும் யோகி பாபு பேசுகிற வசனங்கள் இப்பெல்லாம் இவங்க ரீச் ஆனதுக்கப்புறம் தெரியுது. இன்னும் அந்த லொல்லு சபாவில் நிறைய பேர் பஞ்ச் பண்ணவங்க இருக்காங்க. அப்போ தான் நினச்சேன், ஒரு 20 நிமிஷமோ 30 நிமிஷமோ ஒரு டிவியில் ஒரு நிகழ்ச்சி வருதுன்னா அதில் ஒரு 10-15 பஞ்ச் அடித்தவர் தான் ராம்பாலா. ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க நீங்கள் சினிமாவுக்கு. பரவாயில்ல, அது என்ன சொல்கிறது, இப்போ சினிமா வந்து லேட்டாக தான் ரிலீஸ் ஆகுது, அது ஒன்று இருக்க. எல்லாம் சொன்னாங்க 50% தான் தேட்டர் எப்போ 100% ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் 100% இருக்காதே பெரிய விஷயம், அதே 1/1 தான் ஒன்றும் சொல்லுவாங்க. பட் தீபாவளிக்கு அப்புறம் நல்லா இருக்கேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இருந்தாலும் இந்த 3வது அலை அப்படின்னு அது வருதா இல்லை பயப்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எது வந்தாலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது நல்லது. இருந்தாலும் இந்த படம் நல்லா ஓடணும், நல்லா வரும், ஜனங்கக்கிட்ட நல்லா பேர் வாங்கி கொடுக்கும், எல்லாத்துக்கும் போல எனக்கும் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்குற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக நல்ல முறையாக ஓடுங்கிறது நான் வணங்கும் அண்ணாமலையாட்டியும் என்னுடைய ஆத்மா என்று அப்படின்னு கண்டிப்பாக கேட்டுப்பேன். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ். மன்னிக்கணும், மாஸ்கை கையில் வச்சுருக்கேன், தப்பாக நினைக்காதீங்க. மாஸ்க் போட சொன்னால் கையில் வச்சுருக்கீங்களான்னு யாராவது கமெண்ட்ஸ் போட்டுறாதீங்க. உங்கள் அனைவரையும் சந்தித்ததிலே மகிழ்ச்சி. மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை ஆண்டவன் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, இந்த படத்தோட தலைப்பை சொல்றது கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்கு. நான் என்ன பார்த்து சொல்லிக்கிறேன், இடியட் இந்த படத்தோட தலைப்பு. திரு ராம்பாலா அவர்கள், என்னுடைய நண்பர் சகோதரர் எது வேணாலும் சொல்லலாம். அவருடைய முதல் படம் தில்லுக்கு தொட்டு நான் தம்பி சந்தானமும் இணைந்து நடித்த படம். அவர் மேலே இப்போ மயில்சாமி சொன்னது மாதிரி ஒரு பெரிய கான்ஃபிடென்ட். எனக்கு என்னன்னா, சில பேர் காமெடி சொல்லுவாங்க, சீரியஸுக்கு போவாங்க, காமெடி சொல்லுவாங்க. இது ஒரு காமெடி கடல். இவர் ராம்பாலா வந்து அப்படியே பேச பேச வந்துக்கிட்டே இருக்கும். அவர் பண்ண லொல்லு சபாலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ண நிறைய பேர் இன்றைக்கி சினிமாவில் வந்திருக்காங்க. பட் சச் எ நைஸ் பர்சன் சார். ராம்பாலா சார், உங்ககிட்ட வந்து எதை வேண்டுமானாலும் யார் வேணாலும் பறிக்கலாம், ஆனால் உங்கள் திறமை யாரும் பறிக்க முடியாது. உங்கள் திறமை உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும், அதை யாருமே எடுக்க முடியாது, கவலையப்படாதீங்க. தட்ஸ் யுவர்ஸ். இல்லை, அவங்களுக்கு புரிஞ்சிடும், சேர வேண்டிய இடத்து மக்கள் போய் சேர்ந்துடும். ஏன்னா அவங்க ஊடகம் எடுக்கிறாங்க, இதெல்லாம் போய் நாளைக்கு உலகம் முழுக்க வலைத்தளம் மூலமாக போயிடும். அதனால் உங்ககிட்ட வந்து பறிக்க முடியாத ஒரு விஷயம், உங்கள் திறமையை பறிக்க முடியாது யாருமே. உங்கள் திறமை உங்களுடைய சொத்து. அதனால் இந்த படத்துலேயே அவருடைய முழு திறமையை போட்டிருக்காரு. தில்லுக்கு துட்டு 1 அவரோடு இணைந்து பணியாற்றுகிற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. 2 பல காரணங்களால் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. இது கிட்டத்தட்ட 3வது அவருடைய காம்போ, அவருடைய இயக்கத்திலே நடிக்கிற வாய்ப்பு எனக்கு மீண்டும் கிடைத்து ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். நான் டப்பிங் பேசும்போதும் சரி, நான் வெளியே சொல்லும் போதும் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்ல படம். நான் முதலில் இந்த தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டும். அதாவது கொஞ்சம் லாபம் கிடைச்சா பரவாயில்லை, இதை வந்து வேற ஒரு மீடியாவுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிற இந்த காலகட்டம், மன போக்கு இருக்கிற நேரத்தில் இல்லை, இந்த படம் திரையரங்கில் தான் வர வேண்டும் என்று அந்த விழாவை இந்த சத்தியம் இந்த கிட்டத்தட்ட இந்த கமலா திரையரங்கத்தில் வைத்ததற்கு நான் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை அந்த கம்பெனிக்கு சொல்கிறேன். என இது சாதாரண இடம் கிடையாது. இந்த கமலா திரையரங்கம் வந்து எனக்கு என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், ஒரு 35 ஆண்டு கால வரலாறு. எங்களுடைய படம் என் தங்கச்சி படித்தவெல்லாம் ஓடுன ஒரு தியேட்டர் திரையரங்கம். இங்கே வந்து மறைந்த முதல்வர் க
கலைஞர் அவருடைய விழாவிலே நாங்கள் கலந்து கொண்டு இங்கே ஐயா இந்த திரையரங்கத்தை நிர்வாகியாக இருந்த சிதம்பரம் ஐயா அவர்கள் கை கரங்களால் விருது பெறுகிற வாய்ப்பை இன்னும் அந்த படம் நான் பத்திரமா வச்சிருக்கேன். இது வந்து எங்களை பொறுத்தவரை திரையரங்கம் அல்ல. ஒரு நடிகருக்கு அப்பெல்லாம் எங்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தேட்டர் மூணு தேட்டர் தான் கிடைக்கும். ஒரு பெரிய படமா இருந்தா கூட சரி, ஜென்டில் மேன் மாதிரி படத்துக்கே நாலு ஸ்கிரீன் தான், ஒரு நாலு தேட்டர் தான் கிடைக்கும் சென்னைக்கு உள்ள. அதுல குறிப்பா கமலா தேட்டர் இடம் பிடித்து விட்டால் பெரிய பாக்கியம் எங்களுக்கெல்லாம். அப்படியே கமலா தேட்டர் அப்புறம் அதுல படம் போடுறோமா அப்படின்னு ஒரு பெரிய பாக்கியம், எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். என் படம் உட்பட, நான் தெரியாம கொஞ்ச நாள் ஹீரோ பண்ணல, அந்த படம் உட்பட சொல்றேன். இல்ல இது மாதிரி இது வந்து எங்களை பொறுத்தவரை இது கமலா திரையரங்கம் அல்ல, எங்களுக்கு ஒரு கோயில் மாதிரி திரையரங்கம். ஒரு ஒரு திரையரங்கமும் எங்களுக்கு ஆலயம் போலதான். ஆனா ஓடிடி பிளாட்ஃபார்ம் இன்றைக்கு ஆலயம் இல்லையான்னு கேட்டுறாதீங்க, அதுவும் ஆலயம் தான். ஏனென்று சொன்னால் இந்த திரையரங்கங்கள் எங்களை பொறுத்தவரை ஒரு தஞ்சாவூர்ல இருக்கிற பெரிய கோயில் மாதிரி, மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி, காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோயில் மாதிரி, கும்பகோணத்தில் இருக்கிற ஆலயங்களை போல எங்களுக்குரிய பெரிய ஆலயம். உள்ள போனா சுத்தி பார்த்துட்டு பெருசா வரணும், அதுதான் திரையரங்கம். ஆனா ஓடிடி இந்த கையில வந்துடுச்சு, வீதிகளில் இருக்கிற ஆலயம் போல, அதுவும் கடவுள் தான். எப்ப வேணாலும் கும்பிட்டுக்கலாம், பக்கத்துல இருக்கவங்க போகலாம், அது எப்ப வேணாலும் பாத்துக்கலாம், அதான் மொபைல்ல இருக்கிற போன். ஆனால் இன்றைக்கு ஒரு படத்தை பார்க்கணும்னு அனுபவிச்சோம்னா அந்த அனுபவம் நமக்கு முழுமையா வேணும்னா அது திரையரங்கம் தான். அதற்கு நம்ம ஆலயத்திற்கு வரதான் தெரியும். ஆலயங்களாக இருக்கிற திரையரங்கிற்கு இந்த விழாவை இங்கே நடத்திய அனைவருக்கும் என்னுடைய இந்த குறிப்பான தயாரிப்பாளர், இயக்குனர், ஹீரோ, ஹீரோயின் எல்லாருக்கும் நானும் சொன்னேன் அடுத்த வாரம் இங்க இந்த ஸ்கிரீன்ல வருது இந்த படம். ஆனால் குறிப்பாக இந்த படம் திரையரங்களை பார்க்க வேண்டிய படம். எல்லாருக்கும் வணக்கம். உண்மை சொல்லணும்னா நான் பேசுறது எல்லாம் என்னென்ன நினைச்சிட்டு இருந்தேனோ கொஞ்சம் லைட்டா மறந்து போச்சு, ஆனந்த் ராஜ் சார் எத்தனை பேர் எல்லாம் பேசுறதுக்கு அப்புறம். பட் லெட் மீ ட்ரை டு ரீகால். ஆரம்பிக்கலாமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இத்தனை மாசம் கலந்து எல்லாரும் இன்னைக்கு பாக்குறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இடியட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் எனக்கு வந்தது, கால் வந்தது எனக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ் இருக்கும்போது. நான் வந்து குவாரண்டீன்ல இருக்கும்போது ராம்பாலா சார் கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு, படம் பேரு இடியட். அப்போ ஏற்கனவே ராம்பாலா சார் தெரியும், ஏன்னா அவங்க ப்ரீவியஸ் படத்துக்கும் எனக்கு கூப்பிட்டு இருந்தாங்க, ஆனா அப்போ வந்து நாங்க சேர்ந்து வேலை செய்ய முடியல. பட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தட் நான் இந்த படம் பண்ணேன், ஏன்னா இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப 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 ஜாலியா இருந்தது. எனக்கு அந்த 15 நாள் குவாரண்டைன் இருக்கலாம், நம்ம எல்லாருக்கும் அந்த லாக்டவுன் இருக்கலாம், போன வருஷமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது எல்லாருக்கும். சோ அந்த இயர் எண்ட் தான் நாங்க இந்த படம் ஷூட் பண்ணோம். சோ அந்த 8 மாசம் கோவிட்ல இருக்கிற ஒரு 6-8 மாசம் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த சோகம், அந்த அந்த யூனோ மூட் ஸ்விங்ஸ் இருக்கலாம், ஏதாவது whatever, you know, that lost feeling, that uneasy feeling வந்து இயர் எண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஆல் தேங்க்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ் டு திஸ் என்டயர் பியூட்டிஃபுல் டீம் ஆஃப் இடியட். அண்ட் கூட வந்து மிர்ச்சி சிவா, அக்ஷரா கவுடா, அப்புறம் ஊர்வஷி அம்மா, ஆனந்த்ராஜ் சார், ரவி மரியானா, மயில்சாமி எல்லாரும் இருந்தாங்க. ஸோ வெரி வெரி பியூட்டிஃபுல் டீம் டு. முக்கியமா என்னை பத்தி பேசுமான்னு கேட்டு அதுக்கப்புறம் பேசுறீங்களே, அதுதான் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் பார்க்கறதுக்கு. என்னன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், ரெண்டு வருஷமா எல்லாருமே வேற ஒரு லைஃப் வந்து நம்ம பார்த்தோம். நம்ம உண்மையிலேயே ரொம்ப பிளெஸ்டு நம்ம எல்லாருமே, ஏன்னா வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இனிமே யாருக்குமே வரவே வராது. நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் லைஃப்ல. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கை எதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு நினைச்சிருந்தோமோ அது எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு கொண்டு இந்த கொரோனா நமக்கு வந்து கிளியரா சொல்லிடுச்சு. ஒன்றே ஒன்றுதான் முக்கியம், ஜாலியா இருக்கிறது, அதுதான். ஸோ இந்த டைம்ல கொரோனா பீக்ல இருக்க டைம்ல வந்து ராம்பாலா சார் இந்த மாதிரி கதை சொன்னோடனே ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணது வந்து ஸ்க்ரீன் சீன் சார் சுந்தர் அவருக்காக தான் ஃபோன் பண்ணேன். அவர் தான் ப்ரொடியூசர். இது மாதிரி ஒரு ப்ரொடியூசர் பார்க்கறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா வந்து ஒரு டீம் ஆஃப் பீப்புள் வந்து கதை கேட்டாங்க, கதை கேட்டு ஓகே சொல்லி உடனே எல்லாமே ஃபோன்ல ரெடி பண்ணி நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போற வரைக்கும் ப்ரொடியூசர் பார்க்கவே இல்லை, நீங்க போய் தைரியமா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு சுந்தர் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் அவரை பற்றி ஏன் இப்போ நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன்னா வந்து அவர் வந்து இன்றைக்கி பெரிய பில்டிங்கில் வந்து ஒரு பெரிய இதாக இருக்கார், நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணுறது, அதெல்லாம் தாண்டி அவர்கிட்ட ஒரு நாள் பேசும்போது சொன்னார் அவரோட கெரியர் எப்படி ஆரம்பித்தார், ஸ்க்ராட்ச்லேருந்து ரோட்லேருந்து எப்படி வந்து. அந்த ரெஸ்பெக்ட் தான் சுந்தர் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட்.